ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மசாலா இட்லி தான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த மசாலா இட்லி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன், ஒரு அஞ்சு இட்லி நல்லா கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இட்லியை போட்டுக்கலாம் பேனில். இப்போ இட்லியை போட்டாச்சு. இந்த இட்லி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்டாக வந்தாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ரெண்டு வாங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். ஒரு ரெண்டு தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சாசனையும் நல்லா போகணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த இஞ்சி பூண்டு பச்சாசனும் நல்லா போயிடுச்சு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அடிச்சிருக்கேன், இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் பச்சாசனை எல்லாம் நல்லா போகணும். இப்போ நல்லா கலரி எடுத்தாச்சு. அந்த மிளகாத்தூள் பச்சாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த இட்லியை போட்டுக்கலாம். இட்லியை போட்டாச்சு. இப்போ இந்த இட்லியை நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த மசாலாவில் நல்லா இட்லி எல்லாம் சைடு போகிற மாதிரி நல்லா எடுத்து எடுத்து இட்லியை கலரிக்கலாம். இட்லியை நல்லா கலரி எடுத்தாச்சு. நம்மளோட மசாலா இட்லியும் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன். நீங்கள் இது வந்து மீந்து போன இட்லியில் கூட செய்யலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சுட்ட இட்லியில் தான் இந்த மசாலா இட்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாதிரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.